நீங்க பார்த்துட்டு இருக்கிறது தக்காளியோட சாப்ளிங்ஸ். இது வந்து சீட். நம்ம தக்காளியை நல்ல முத்தின தக்காளியை நம்ம வந்து நல்லா அலம்பிட்டு அதனுடைய விதைகளை வந்து கொஞ்சம் காய வச்சு நம்ம போட்டோம்னா ஒரு 3 வீக்ஸ்க்கு அப்புறம் இந்த மாதிரி இண்டிவிஜுவல்ஸாக நம்ம எடுத்து எடுத்து நட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் நல்ல பெருசானதுக்கப்புறம் பூ பூக்கும் போதோ இல்லை அதுக்கு முந்தின பருவத்திலையோ எடுத்து இந்த மாதிரி தனியாக நம்ம ஒரு ஒரு செடியில் ஒரு ஒரு பேக்கில் நம்ம வைக்கணும். இது பாருங்கள், இது ஒரு தனி செடி வச்சுருக்கேன். இந்த பேக்கில் 2 தக்காளிங்கள்லாம் எந்த அளவுக்கு நம்மளுக்கு காய்ச்சிருக்குங்கிறத நீங்களே பார்க்குறீங்க. இது ஒரு வெரைட்டியான தக்காளி, 2 ரகம். இதுவும் ஒரு பேக்கில் தனியாக வச்சுருக்கேன். தக்காளியோட பூ வந்து இந்த மாதிரி பூ பூக்கும், இந்த மாதிரி பூ இருக்கும். இது வந்து லேசாக நீங்கள் இப்படி லேசாக காற்றுலேயும் இதாகிக்கும், இல்லைனா லேசாக இப்படி இப்படி தட்டினோம்னா அது வந்து எல்லாமே ஃப்ரூட்ஸாக நம்மளுக்கு மாறுறதுக்கு சான்ஸ் இருக்குது. நான் ஒரு 2 வெரைட்டியான தக்காளி வச்சுருக்கேன். இது வந்து நாட்டு தக்காளி. நாட்டு தக்காளியில் வந்து பாருங்கள் பிஞ்சுலாம் எவ்வளோ பிஞ்சுங்க இருக்குன்றது உங்களுக்கே பார்த்தா தெரியறது செடியில். இது செடிக்கு வாரம் ஒரு முறை நீங்கள் வந்து இதில் வந்து மிக்ஸ் பண்ணும்போது நீங்கள் எருவு கம்போஸ்ட் கண்டிப்பாக நீங்கள் வந்து கார்டன் சாயிலில் நீங்கள் மிக்ஸ் பண்ணி பண்ணும்போது உங்களுக்கு காய் நல்ல விளைச்சல் காணும். இதுக்கு வந்து வேப்பம் புண்ணாக்கு கொஞ்சம் கடலை புண்ணாக்குலாம் ஊற வச்சு நீங்கள் வந்து மாதம் ஒரு தரக்க கொஞ்சம் வேறு பக்கத்தில் ஊற்றாமல் தள்ளி கொஞ்சம் ஊற்றுனீங்கன்னா உங்களுக்கு காய்ங்க நல்லா கிடைக்கும், நல்லா சத்து உள்ளதாகவும் உங்களுக்கு இருக்கும். இந்த வீடியோவை பாருங்கள், இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதில் வந்து ஒரு ஒயிட் பூச்சி ஒன்று வரும், அந்த ஒயிட் பூச்சி வராமல் இருக்கிறதுக்காக நீங்கள் வந்து இஞ்சி பூண்டு பச்சை மிளகாய் அரைச்சி அப்பைக்கப்போ கொஞ்சம் தெளிச்சிக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு அந்த வெள்ளைப்பூச்சி வந்து வராது. அந்த வெள்ளைப்பூச்சி வந்ததுன்னா உங்களுக்கு வந்து தண்டில் எல்லாம் உறிஞ்சிரும், உறிஞ்சதுன்னா சத்துக்கள்லாம் கொஞ்சம் உறிஞ்சிக்கும், நம்மளுக்கு வந்து அந்த இலையெல்லாம் ஒரு மாதிரி ஆகிடும். இந்த மாதிரி ஆகாமல் இருக்கணும்னா நீங்கள் அந்த இஞ்சி பூண்டு பச்சை மிளகாய் அந்த இதை இது பண்ணலாம். இந்த வெள்ளைப்பூச்சிங்கிறது இதுதான் இங்கே இருக்குது பாருங்கள், வெள்ளைப்பூச்சி, இந்த பூச்சி, இந்த பூச்சிங்களை நம்ம தேடி தேடி அப்பைக்கப்போ ப்ரஷ்ஷு டூத் ப்ரஷ் வச்சு இதை எல்லாத்தையும் எடுத்துடணும். எடுத்தோம்னா தான், இல்லைனா இது பூச்சி இந்த பூவில் இருக்கிறது பாருங்கள் பூ பிஞ்சி வருது, வர்ற ஸ்டேஜில் இந்த மாதிரி வெள்ளைப்பூச்சி வந்ததுன்னா உங்களுக்கு காய் வர்றது கம்மியாயிடும். அதனால் எறும்பு வரும் உங்களுக்கு. இந்த பூச்சிங்க வந்து நம்ம வராமல் இருக்கணும்னா நீங்கள் அந்த மாதிரி அதையும் பார்த்து மெயின்டைன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு செடி வந்து ரொம்ப நல்லா காணும், விளைச்சல் ரொம்ப அதிகமாக இருக்கும். நிறைய பழங்களை நீங்கள் வந்து இதில் பார்க்கலாம் பாருங்கள், ஒரு செடியிலேயே எவ்வளோ பழங்கள் இருக்குது. தக்காளி பழம் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் என்னுடைய பெயர் சுகந்தி மாலா, என்னுடைய மொபைல் நம்பர் 9597457837. இந்த நம்பருக்கு அழுகுங்க, உங்களுடைய சந்தேகங்களை கேட்டு உங்களுக்கு ஏதாவது சாப்பிங்ஸ் வேணும்னாலும் எங்களை அனுப்பலாம். ஓகே, தேங்க்யூ.